நீங்கள் ஒரு வேளைக்கு காலையில் எழுந்திரிச்சி வாக்கிங் போகலாம், இல்லைனா ஜாக்கிங் போகலாம். நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வாக்கிங் போவீங்களா, இல்லை ரைட் சைடில் ஜாக்கிங் போவீங்களா? ஏய், நான் பார்க்கில் தண்டா ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போவேன். நீங்கள் மேபி பார்க்கில் இல்லைனா நடக்கிறதுக்கு அப்படின்னு நடைபாதை உண்டு, அதில் வாக்கிங்கோ இல்லைனா ஜாக்கிங்கோ போனால் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி நீங்கள் ரோட்டில் நடக்கிறப்போ ஒரு வேளைக்கு பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த கடைக்கு வந்து நம்ம லெஃப்ட் சைடில் நடந்து போகணுமா இல்லாட்டி ரைட் சைடில் நடந்து போகணுமா? இந்தியாவில் வந்து எல்லா வெஹிக்கிள்ஸுமே லெஃப்ட் சைடில் தான் போகும். அப்போனா நம்ம அகேன்ஸ்ட் த டிராஃபிக், அதாவது ரைட் சைடில் தான் நடந்து போகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு வழிக்கு லெஃப்ட் சைடில் நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தான் பைக் வரும். பைக் வந்து எப்படி வருது, எவ்வளோ ஸ்பீடில் வருது, இல்லைனா அவங்க பக்கத்தில் வருதா இல்லை தூரமாக வருதா, நம்ம தள்ளி போகணுமா எப்படி போகணும் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இதே நீங்கள் ரைட் சைடில் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்றப்பில் தான் வண்டி வரும். ஒரு வழிக்கு அந்த வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு டைமும் பார்த்து பார்த்து கரெக்டாக போகலாம், சேஃப்டியாக போகலாம். அப்போ நீங்கள் நடக்கிறதுக்கு வந்து ரைட் சைடில் தான் போகணும்.